திமுக தொண்டர்கள் குமுறல். தமிழகத்துல அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்துல பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க. வாரிசு அரசியல்ல ஊறி வளர்ந்ததுதான் திமுகன்னு பொதுவா சொல்லுவாங்க. அந்த விமர்சனத்துக்கு வலு கொடுக்கும் வகையில கருணாநிதியும் தேர்தல்களையும் சரி கட்சி பதவிகளையும் சரி திமுக முக்கியஸ்தர்களின் வாரிசுகளுக்கு அடிக்கடி வாய்ப்பு கொடுத்து வந்தாரு. ஆனா கருணாநிதி இறந்து அந்த கட்சியின் தலைவர் பதவிக்கு வந்திருக்கும் ஸ்டாலினோ தன் அப்பாவையே மிஞ்சிற வகையில கழக தூண்களின் வாரிசுகளுக்கு எம்பி சீட்டை அள்ளி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. கருணாநிதியின் மகளும் தன் சகோதரியுமான கனிமொழியை ராஜ்யசபா பாதையிலிருந்து மாற்றி தேர்தல் அரசியலுக்கு இழுத்திருக்கும் ஸ்டாலினை பாராட்டலாம். கனிமொழிக்கு சீட்டு கொடுக்கப்பட்டதை வாரிசு அரசியல்னு சிம்பிளாக சொல்லிட முடியாது. ஆனால் வடசென்னை வேட்பாளரான கலாநிதி, ஆற்காடு வீராசாமியின் மகன், தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன், மாஜி அமைச்சர் தங்கபாண்டியனின் மகளும் மாஜி அமைச்சர் தங்கம் தென்னரசவின் அக்காவும் ஆவார். மத்திய சென்னை வேட்பாளரான தயாநிதி முரசொலி மாறனின் மகன். அதேபோல வேலூரில் போட்டியிடுற கதிர் ஆனந்த் கட்சியின் பொருளாளர் துரைமுருகனின் மகன். கள்ளக்குறிச்சியில் போட்டியிடப் போகும் கௌதம சிகாமணியோ முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன். ஆக இப்படி வாரிசுகள் தான் விஐபி வேட்பாளராக அவதாரம் எடுத்திருக்கிறாங்க திமுகவில். அந்த கட்சியின் இரண்டாம் நிலை நிர்வாகிகளிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் வர எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தில் ஸ்டாலின் மேலே கடும் அதிருப்தி இருக்குதான். கட்சிக்காக இரவும் பகலும் பாடுபடும் நபர்கள் ஏராளமாக இருக்க இப்படி வாரிசுகளுக்கு வாரி வழங்குறது ஏன், இது கட்சியா இல்லை கம்பெனியான்னு திமுக தொண்டர்கள் கொதிக்கிறாங்களாம். அதோடு இல்லாமல் இப்போது திமுகவில் கடந்த ரெண்டு நாளாக ஒரு வாட்ஸ்அப் பதிவு வளைய வருது. அது இந்த வாரிசு வேட்பாளர்களின் ஒரிஜினல் தகுதியை போட்டு கிழிக்கிறது. தென்சென்னை வேட்பாளரான தமிழச்சி கட்சியின் எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, வெயிலில் வேக வேக மகளிரணி நடத்தி எந்த போராட்டத்திலாவது அவர் தென்பட்டிருக்கிறாரா, கைதாகி இருக்கிறாரா, மேக்கப் கலையாமல் ஏசி மேடையில் வளம் வந்தவருக்கு ஏன் எம்பி சீட்டு, மாஜி அமைச்சரின் மகள், மாஜி அமைச்சரின் அக்கா அப்படிங்கிறதுனால சீட்டு கொடுத்துருக்காங்களா, வாய் வலிக்காமல் இலக்கியம் பேசியதன் மூலம் தமிழச்சி நம்ம கட்சிக்கு வாங்கி கொடுத்த வாக்குகள் எவ்வளவுன்னு அந்த வாட்ஸ்அப்பில் கேள்வி எழுப்புறாங்களாம். துரைமுருகன் நம் கட்சியில் தொடாத உயரமா, கட்சிக்காக அவர் உழைக்கிறாருன்னா அதற்கு பிரதிபகாரமாக கட்சி ஆட்சி மலரும் போதெல்லாம் பசையான பொதுப்பணித்துறை பதவியை கொடுத்தது மிக நல்லா சம்பாரித்து செட்டிலாக வச்சுருக்கிறாங்களே. கல்லூரி வாட்டர் பிஸ்னஸ்னு துவக்கி எத்தனை பிஸ்னஸ்கள் எத்தனை 100 கோடிகளை குவிச்சுள்ளது இந்த குடும்பம், ஏன் மறுபடியும் அவங்களுக்கு சீட்டு தராங்க அப்படின்னு அந்த வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்களாம். துரைமுருகனை விட மிக மோசமானது பொன்முடியின் மகனுக்கு வழங்கப்பட்ட சீட்டு. சொந்தக்காரங்கனையே ஏதோ அசிங்கத்தை கண்டது போல் அருவறுப்பாக நடத்தி பாரபட்சம் பார்த்து நடக்கும் பொன்முடிக்கு இனி வரும் காலங்களில் சீட்டு வழங்குறதே தப்பு. இந்த லட்சணத்தில் அவர் மகன் கௌதம சிகாமணிக்கு ஏன் சீட்டு, கதிரானந்த் மற்றும் கௌதம சிகாமணி ரெண்டு பேரும் சீட்டு கிடைச்ச அன்னைக்கு தளபதியை சந்தித்த கோலாகலத்தை பாருங்களேன், ரெண்டு பேருமே கட்சி கரை வேட்டி கட்டலை, அட கட்சியில் கரை இல்லாமல் சாதாரண வேட்டி கூட கட்டலை, இத்தனைக்கும் தங்களின் அப்பாக்கள் மூலமாக சீட்டு உறுதின்னு பல மாதங்களுக்கு முன்பே அறிந்து வச்சிருந்த இந்த ரெண்டு மகன்களும் தலைவரை சந்திக்க வரையில் மரியாதைக்காவது கட்சி கரை வேட்டி கட்டிக்கிட்டு வந்திருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு தலைவர், இவரல்லவா தலைவர்னு கேட்டிருக்காங்க. இவங்களை விடுங்க, ஏற்கனவே எம்பி மத்திய அமைச்சர்னு அதிகாரங்களை சுவைத்ததோடு தன்னோட அண்ணனின் சன் டிவிக்கு தொலைத்தொடர்பு துறையில் தன் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தார்னு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி கட்சியின் பெயருக்கு எடுத்த தயாநிதி மாறனுக்கு சீட்டு, இவராவது என்றாவது வேட்டி கட்டியிருக்கிறாரா, 5 பைசா எடுத்து கட்சிக்காரனுக்கு செலவு கொடுத்துருக்கிறாரா, இவர் கட்சிக்காக செய்த தியாகம் என்ன, உழைப்பு என்ன, ஒரு தலைமை கழக பேச்சாளரால் ஈர்க்க முடிகிற வாக்குகளை 1% இவரால் ஈர்க்க முடியுமா அப்படின்னு அந்த வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த துறைமார்களுக்காக நாங்கள் வேகாத வெயிலில் கொடி பிடிச்சி கோஷம் போட வேண்டும் இல்லையா, கோஷம் போடுறோம். தளபதி கனிமொழி தவிர இந்த வாரிசுகள் அத்தனை பேரும் தோற்கணும், தொண்டனின் ரத்தத்தை உறிஞ்சி வாழ அட்டைப்பூச்சிகள் வீழ வேண்டும்னு கோஷம் போடுறோம், இனியாவது மாறுங்கள் தளபதின்னு அந்த வாட்ஸ்அப்பில் மிக நீண்ட நெடிய குற்றச்சாட்டுகள் வளைய வந்துக்கிட்டு இருக்கான். இது திமுகவினர் மத்தியில் ஒரு விதமான பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது.